அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு உழவனின் காவலன் ஸ்ரீ மாருதி வைன் எடிட்டிங் கம்பெனி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, போன எபிசோட்ல நம்ம கஸ்டமர் வந்து எப்படி ஒரு டாடா கம்பி வாங்கி ஏமாத்தப்பட்டாரு அப்படிங்கறத வந்து ஒரு லைவ் டெமோவா நம்ம வந்து சான் சைட்ல எடுத்திருந்தாங்க. ஒரு கம்பி நல்லா இருக்குது, ஒரு கம்பி துரு பிடிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி முள்ளு கம்பி பாத்தீங்கன்னா ஒரு கம்பி சென்ட்ரல் வர கம்பி நல்லா இருக்குது, ஒரு கம்பி வந்து துரு பிடிச்சிருக்கு. இதான் வந்து பக்கா மிக்சிங் இதுங்க. நிறைய பேர் பார்க்க மறந்துருப்பீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை செஞ்சு பாத்துருங்க. இந்த வீடியோ எதுக்காக நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னாங்க, போலி டாடா கம்பி வேலிகள் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து சீல் பார்த்து வாங்கணும்னு சொல்லி மேக்சிமம் வந்து நம்ம பேசியிருந்தோம். இப்ப வரக்கூடிய எல்லா மேனுஃபேக்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிஷின்ல ஓட்டும் போது சீல் அழிஞ்சிரும், கம்பி வழியில் மிஷின்ல உள்ள போய் வெளியே தயாரிச்சு வரும்போது சீல் அழிஞ்சிடும் சொல்றாங்க. அழியுமா அழியாதான்னு ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு காட்டுறக்கார அந்த வீடியோ பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரிங்க, நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்ல இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் மிஷின் கிட்ட நிக்கிறோம்ங்க. இப்போ இந்த மிஷின்ல என்ன ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, செயின் லிங்க் ஃபென்சிங் வந்து 2.5x2.5 கேப்பு நம்ம உடுமலைப்பேட்டை சேர்ந்த கஸ்டமர் ஒருத்தருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம்ங்க. இது பக்கா டாடா மெட்டீரியல் தயாரிக்கப்படுதுங்க. டாடா மெட்டீரியல் தயாரிக்கப்படுது அப்படிங்கறது வந்து வாய் வார்த்தை கிடையாதுங்க. இங்க போட்டிருக்க ரா மெட்டீரியல் அதுக்கான சாட்சிங்க. ரா மெட்டீரியல் அப்படின்னா இங்க பாருங்க, பக்காவான டாடா மெட்டீரியல்ல எல்லாமே டாடா ஒயரான் அப்படிங்கிற சீல் போட்டு இதுல இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, உங்க மெட்டீரியல்ல கம்பி வந்து சீல் அழிஞ்சிருச்சு, மேனுஃபேக்சரிங் நம்ம சீல் அழியுது அப்படிங்கிறத வந்து ப்ரூவன் மெத்தடுக்காக அதை காட்டியிருக்கோம்ங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரா மெட்டீரியல்ல டாடா சீல் இருக்கக்கூடிய இடத்துல முன்னாடியும் பின்னாடியும் நம்ம டேப் அடிக்க போறோம். அதாவது டாடா சீல் அடிக்க போல டாடா சீலுக்கு முன்னாடியும் பின்னாடி டேப் அடிக்க போறோம். மிஷினில் ஓடி பாஸ் ஆகி வரும்போது சீல் இருக்கா இல்லையான்னு லைவ் டெமோல உங்களுக்கு காட்டுறோம்ங்க. வாங்க வீடியோல போகலாம். நான் சொன்ன மாதிரிங்க, நம்ம பசங்க எல்லாமே வந்து பக்காவா டேப் அடிச்சாச்சு. டேப் அப்படின்னா அடுத்தடுத்து சீல் எங்க இருக்கோ, கன்னியட்டி சீல் எல்லா பக்கமும் பாருங்க, டேப் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த டேப் வந்து எப்படி அடிச்சிருக்கோம் அப்படின்னா, சீலோட ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அடிச்சிருக்கோம். இது கம்பி வந்து 2.5mm டாடா ஒயரானுங்க, 3002 கிரேட்ல மெட்டீரியல் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து உள்ள ப்ராசஸ் ஆகி முடியும் போது ஃபினிஷ் ப்ராடக்டா வீவிங் டேபிள்ல பார்க்கலாம், எந்த அளவுக்கு சீல் வந்து இருக்கா அழியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. ஃபஸ்ட்டே வந்துங்க அங்கே டேப் அடிச்சிருந்தோம். அந்த டேப் அடித்து அந்த டேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் ஓடி கூலண்ட்டில் போய் டை ப்ராசஸில் முடிஞ்சு அடுத்து வீவிங் ஆகி இந்த டேபிள் மேலே வச்சுருக்கோம். நாம் அடித்த டேப்பு எல்லாத்துலேயும் வந்து டாடா சீலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அடிச்சிருக்கோம். அந்த சீலெல்லாம் இருக்கா அப்படின்னு லைவ் டேமோ உங்களுக்கு காட்டுறேங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட டேப் அடித்தது வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கேருந்து இருக்குது. இப்போ இந்த டேப் அடித்தது பாருங்கள், இங்கே டேப்போட சீலுக்கு முன்னாடி பின்னாடி அடிச்சிருக்கோம். இப்போ சீல் பார்த்தீங்கன்னா மடங்கியிருக்கு, திரும்பி இருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே சீல் தெரியும். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் சீல் தெரியுது. இந்த கம்பிலையும் பாருங்கள், இங்கே சீல் அழியலை. அதே தான் இங்கேயுங்க, இங்கேயும் சீல் அழியலை. இதே பாருங்கள், இந்த இடத்துலையும் சீல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸாக்டாக சீல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நான் எந்த இடத்துலலாம் பசங்க வந்து டேப் அடித்தாங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்து சீல் இருக்குங்க. சீல் அப்படின்னா ஒரு துளி அழியாமல் எக்ஸாக்டாக அது இருக்குங்க. இதுதான் நம்ம சொல்கிறக்கூடிய விஷயமேங்க. நிறைய பேர் ஏமாந்துக்கு வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாங்க, டாடா கம்பி வாங்கினோம் அப்படின்னா மிஷினில் ஓட்டும் போது ஒரு ரோலில் 10 அடி 15 அடி வந்து டாடா கம்பி வந்து அழிஞ்சு போயிடும் சீலு, மீதி இருக்கிற 40 அடிக்கு தான் இருக்கும். இல்லை 40 அடியில் வந்து டாடா சீலே இருக்காது, வெறும் 10 அடி ரோலோட ஸ்டார்டிங்கில் 10 அடி மட்டும் தான் சீல் இருக்குது. இதோட காரணத்தை கேட்டோம் அப்படின்னா, அந்த தயாரிப்பில் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, மிஷினில் ஓட்டும் போது கண்டிப்பாக கூலண்ட்டில் போகும்போது அழியும் அப்படிங்கிறாங்க. இது டாடா கம்பி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த பிராண்ட் சுப்ரீம் பிராண்ட் எடுத்தாலும் சரி, வேறு எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி, ஒயர் இண்டஸ்ட்ரியில் போடக்கூடிய சீல் அப்படிங்கிறது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் இம்போஸ் பண்ணக்கூடிய சீலுங்க. அந்த சீல் வந்து நாம் ஓட்டக்கூடிய வந்து 400 RPM 450 RPM க்கு கம்பல்சரி அழியவே அழியாதுங்க. ஸோ நீங்கள் எங்கே ப்ராடக்ட் வாங்கினாலும்
டாடா கம்பி வாங்கினாலும் சரி, வேற ஆல்டர்னேட் பிராண்ட் வாங்கினாலும் சரி, அந்த கம்பியில ப்ராப்பர் 2.5 இருக்கணும். கம்பியோட கேப் 2.5 இருக்கணும். நீங்க கேட்குற அளவுகள் கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கம்பியோட சீல் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஓடி முடியும் போது 50 அடி அப்படின்னா பக்கம் பக்கமும் வரும், அடுத்த கம்பிக்கும் வரும், இல்லை தொடர்ச்சியாகவும் வரும். ஆனால் கம்பல்சரி ஸ்டீல் வந்து ஒரு லிங்க் எடுத்தீங்க அப்படின்னா, அது லிங்க் எடுத்தீங்கன்னா இது மாதிரி சென்டர்லேயும் வரும், கீழே மிடிலையும் வரும், இல்லை இது மாதிரி டாப்லேயும் வருங்க, இது மாதிரி இதுலேயும் வரும், பாட்டம்லேயும் வருங்க. ஸோ எதோ இடத்துல கண்டிப்பாக சீல் இருக்கும். சீல் இல்லாத பொருளை தயவு செஞ்சு வாங்காதீங்க. சீல் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா தான் 100% அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பயம் வரும், அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் தரமாக கொடுப்பாங்க. நீங்கள் கம்பி வேலை எங்கே வாங்கினாலும் இந்த கேள்விகள் கேட்காம வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. இது மாதிரி தகவலோட நம்ம தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோட அடுத்த சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரில் இது மாதிரி ஒரு லைவ் டெமோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்ங்க.